வணக்கம். நம்ம ஹேபிட்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். நம்ம த செகண்ட் பார்ட்டு. இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஓல்டு ஹேபிட், அதாவது பேட் ஹேபிட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை எப்படி பிரேக் பண்ணலாம், அண்ட் கீஸ்டோன் ஹேபிட்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப மட்டுமே உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஒரு பேட் ஹேபிட்டை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் ஆக்ஷன் ஆர் பிஹேவியரை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேட் ஹேபிட்னு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா, நிறைய நேரம் தூங்கிட்டே இருக்கிறது, மொபைல் பார்க்குறது, மீனாக டைம் வேஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்துட்டு நம்ம பேட் ஹேபிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ அந்த பேட் ஹேபிட்டுக்கு ஒரு ட்ரிகர் வரும். நம்ம லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தோம்ல, ரிமைண்டர் வரும் இல்லையா, அந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நியூ ஹேபிட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக, இந்த வந்துட்டு பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் ஹேபிட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரொடக்டிவ் ஹேபிட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ட்ரிகராக வந்துட்டு அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஆல்டர்னேட் ஆக்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு நோட்டில் கூட எழுதிக்கலாம், எந்த பேட் ஹேபிட்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு, இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த ட்ரிகர் வர்றப்போ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நான் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, 10 times வந்து டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கலாம். அதை வந்து ஆல்டர்னேட் ஹேபிட்டாக நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணி இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் எழுதி வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எந்த பேட் ஹேபிட்டையும் நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு பாடியை மூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பாடியை வந்து மூவ் பண்ணாலே அந்த மைண்டில் உள்ள ட்ரிகர் எல்லாமே தாட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, டான்சிங், வாக்கிங், எக்ஸசைஸு, ஒர்க் அவுட் இந்த மாதிரி வந்து, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம், கிராட்டிடியூட் எழுதலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு அந்த ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரிகர் வருதோ, நான் வந்து இந்த ஒரு 10 counts வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கிறேன், ஒரு 5 gratitude நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு 10 minutes வந்து நான் வாக் போகிறேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ டைம் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கவுண்ட்ஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் மைண்டுக்கும், அந்த ட்ரிகர் வரப்போ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களோட பிஹேவியரும் மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேபிட் ஃபார்மேஷனில் ரொட்டீன் அண்ட் ரிவார்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் ஹேபிட்டை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு இதை நியூ ப்ரொடக்டிவ் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பண்ண பண்ண பரவாயில்ல நீ இதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ரிஷியேட் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஏதாவது ரிவார்ட் கொடுத்துட்டே வாங்க. அந்த ஹேபிட், ப்ரொடக்டிவ் ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes பண்ணாலே போதும். அந்த 5 minutes டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே வரப்போ அதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரப்போ. அது என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஓல்டு ஹேபிட், அதாவது பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கீஸ்டோன் ஹேபிட், இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, அதோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணி பார்க்குறப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் தாட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, பேட் ஹேபிட்டுக்கான ட்ரிகர் வர்றப்போ ஏதாவது ஒரு கீஸ்டோன் ஹேபிட்டை எடுத்து பண்ணலாம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், இல்லை மெடிடேஷன், கிராட்டிடியூட் ரைட்டிங்கு, எக்ஸசைஸு, வாக்கிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். அதுதான் பண்ண பண்ண உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்
நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம், ஃபார்ம் பண்ணிகிட்டே வரோம், க்ரியேட் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்றது தான். நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், அடுத்து 10 மினிட்ஸாக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு நாளைக்கே நான் 1 ஹவர் பண்ணுறேன், 40 மினிட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் வித் ஸ்மால். செகண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, எந்த டைம் பண்ண போகிறீங்க, எந்த டே பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், தேர்ட் ஸ்டெப் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், ஒரு கோச்சாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து டெய்லி இதை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நியூ ப்ரொடக்டிவ் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நிறைய நீங்கள் ரிவார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். ரிவார்ட் கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்துட்டு அந்த ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஒரு ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற என்விரான்மெண்ட்டை நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடான எந்த திங்ஸுமே உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ மொபைல் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஒர்க் பண்ணுறப்போ மொபைல் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னா அதை தூக்கிட்டு போய் இன்னொரு ரூமில் வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹேபிட்டை நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ புக் ரீடிங் அப்படின்னு சொன்னாக்கா புக்கை வந்து நீங்கள் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு கண்ணுக்கு படுற தூரத்துலேயே நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி புக் ரைட்டிங்கை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் எழுதலாம். இப்போ நிறைய எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு பேரா இல்லை ஒரு பேஜ் இந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்கான திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பக்கமாக உங்கள் கண்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராட்டிடியூட் ரைட்டிங் பண்ணணுமா, அந்த ஜேர்னலை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறது. இதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா என்விரான்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ரிமைண்டர் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எந்த ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும், புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான திங்ஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க. ஸோ அப்போ இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்றது, செகண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, டெய்லி என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுத்துக்கிறது. ஃபிஃப்த் ஒன் வந்து அதுக்கேற்ற மாதிரியான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களால் ஒரு ப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கன்சல்ட்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.